வணக்கம். இந்த வீடியோவில் 36 அடி உயர சிவலிங்கம், அந்த லிங்கத்தை சுற்றி சுற்றி 108 லிங்கங்கள், 108 நந்திகள், 63 நாயன்மார்கள், 18 சித்தர்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், தசாவதார விஷ்ணு அவதாரங்கள், நவகிரகங்கள், யமதர்மராஜா, சித்திரகுப்தன், அஷ்டலட்சுமி, சப்தகன்னிமாறு, பஞ்சபூதம், சூரிய பகவான், தட்சிணாமூர்த்தி, பிரம்மதேவர், ராகு, கேது, இந்த ஒட்டுமொத்த தேரையும் இழுத்து வரக்கூடிய ராஜராஜ அம்மன், இப்படி ஏகப்பட்ட சுவாமிகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கோயிலை பத்தி பார்க்க போறோம். ராஜராஜ லிங்கேஸ்வரர் கற்கோவில். இந்த கோயில் இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டத்தில் மல்லாங்கடர் ரோட்ல எஸ்எப்எஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. 27 நட்சத்திரங்களுக்கு உரித்தான மரங்களும் இந்த கோயிலில் நட்டி வைக்கப்பட்டு பக்தர்களுக்காக வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோவில் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இந்த கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கோயில் கார்த்திகை 23 டிசம்பர் 9, 2023 இப்பதான் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் 2013 இந்த கோயில் கட்டுறதுக்கான விதை போடப்பட்டிருச்சு. 2014 பெருசா கோயில் அமைக்க முடியலன்னா கூட ஒரு குடில் அமைச்சு ஒரு வழிபாட்டு தலமாக இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி 2014 கார்த்திகை 23 இந்த குடில் சித்தர்கள் குடில்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு அந்த குடில் தான் ஆரம்பிக்கப்பட்டு சரியா 10வது வருஷத்துல பிரம்மாண்டமாக இப்ப சொல்லப்பட்ட அந்த 36 அடி சிவலிங்கத்தோடு சேர்ந்து இத்தனை சாமிமார்களும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கற்கோயிலா உருவாயிருக்கு. சரி, கோயில் உருவாகிறதுக்கு முன்னால சித்தர்கள் குடில் அப்படின்னு சொல்றமே, இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப வயசெல்லாம் கிடையாது சித்தர்கள் குடில் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த பிரம்மாண்டமான கோயிலை உருவாக்கி இருக்கிறது ஒரு இளைஞர் தான். அந்த இளைஞரும் அவருக்கு பக்கபலமா இருந்த அவருடைய நண்பர்களும் தான். இப்படி சித்தர்களுக்கு குடில் அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுலயே அவங்களுக்கு எப்படி அவ்வளவு ஞானம் கிடைச்சிச்சு, சிறு வயசுல இருந்தே சாமி மேல அவ்வளவு பக்தியாலா இருந்து இப்படி உருவாக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்களை போல என்ன போலதான் ஒரு சாதாரணமான ஒரு இளைஞனுடைய கதை. அவர் சின்ன வயசுல பெருசா சாமி மேல ஈடுபாடு இல்ல, நிறைய கோயிலுக்கெல்லாம் போகக்கூடிய அந்த வழக்கமெல்லாம் இல்ல, ஆனா பெரியவங்க கூப்பிட்டாங்கன்னா ஏதாவது கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு சராசரி இளைஞனா இருந்திருக்காரு. அவருடைய 25 நிறைய ஜிம்முக்கெல்லாம் போய் உடற்பயிற்சி செய்யும் போது, பெருசா வெயிட் லிப்டிங் எல்லாம் தூக்கும் போது அவருக்கு தோள்பட்டையில இருந்த ஒரு சவ்வுல ஒரு பிரச்சனை உருவாயிருது. அதனால அவர் கொஞ்ச காலம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய வைத்தியம் பார்த்திருக்காரு, ஆங்கில மருத்துவம் சொல்றபடி கேட்டு எத்தனையோ டாக்டர்களை பார்த்து எத்தனையோ ஸ்கேன்கள் எடுத்து இவங்கெல்லாம் 1 வருஷ காலம் 2 வருஷ காலமாக குணப்படுத்த முடியாம இருந்த இந்த பிரச்சனையினால அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது, விருதுநகர்ல அம்பாள் யோகா மையம்னு சொல்லிட்டு இலவசமாகவே யாரு யோகா கத்துக்க வந்தாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த இடத்துல அவர் போய் யோகா கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அல்லோபதியால தீர்த்து வைக்க முடியல, இந்த யோகா கலையவாவது பண்ணி அவங்களால நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு பெரியவங்க சில பேர் சொன்னதை கேட்டு அவர் அம்பாள் யோகா மையத்துக்கு போய் மெதுமெதுவா யோகாசனங்களை பண்ண கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியாக ஆசனம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷ காலத்துக்குள்ளேயே அவருக்கு இருந்த அந்த தோள்பட்டையில இருந்த அந்த சவ்வுல ஏற்பட்ட அந்த பெரிய பிரச்சனையானது அவர் விலகி போயிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சாதாரணமான இளைஞனுடைய அந்த மைண்ட் செட்ல இருந்து யோசிப்போம், நம்ம இவ்வளவு நாளா பெருசா நம்மளை காப்பாத்த போறது டாக்டர்கள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா டாக்டர்கள் இல்லாம எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம ஆசனங்கள், யோகாசனமே நமக்கு இப்படி காலம் பூரா தீராத வழியா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை விடுவிக்க முடியுது அப்படிங்கிறத அந்த இளைஞர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால தான் பெற்ற அந்த இன்பத்தை இந்த உலகம், இந்த வையகம் பூரா பெறணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல நிறைய பேருக்கு இந்த யோக கலைய, இந்த ஆசனங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த உணவு பழக்க வழக்கத்தை எல்லாம் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்வமானது அவருக்கு ஏற்படுது. அப்படி ஆர்வம் ஏற்படும் போது அமைதியான இடத்துல ஒரு காட்டுப்பாங்கான இடத்துல சின்னதா ஒரு குடிச மாதிரி கட்டி இப்படி மக்களுக்கு அந்த ஆசனங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்திலேயே அவருக்கு அடுத்த கட்ட ஞானமானது உதயமாகுது. அதாவது ஆங்கில மருத்துவத்தை அல்லோபதியை விட இந்த ஆசனங்கள், மருந்து மாத்திரை இல்லாம வெறும் உணவு பழக்க வழக்கங்கள், அது போக இந்த ஆசனத்தாலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனையை சரி பண்ண முடியுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆசனங்களை எல்லாம் நமக்கு போதிச்சுட்டு போன சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உண்மையா தான் இருக்க முடியும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஆசனங்களை அவங்க கண்டுபிடிச்சு அந்த காலத்திலே நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, அந்த ஆசனங்களையும் தாண்டி அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் தெய்வ வாக்காத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களை நோக்கி அவருடைய தேடலானது போக ஆரம்பிக்குது. அப்படி சித்தர்களை நோக்கி போகும்போது ஒரு சின்ன குடிசை கட்டி ஆசனங்களை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவரு 52
இரண்டு சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கு கிட்டத்தட்ட 1.25 வருஷங்கள் போய் அங்கெல்லாம் பிடிமண் எடுத்துட்டு வந்து தன்னுடைய கனவாக இருந்த அந்த குடிசையை கட்டி சித்தர்கள் குடில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஆரம்பிக்கிறாரு. சரி, ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சிட்டோம், குடில் அமைக்கணும், சித்தர்களுடைய பிடிமண்ணெல்லாம் எடுத்தாச்சு, அவங்களுடைய ஜீவசமாதிகளுக்கு போய் அடுத்து இங்க அந்த குடில் அமைக்கும் போது அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூங்கில் கூரை அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. மூங்கிலால குடில் அமைக்கிறது மட்டும் கிடையாது, அதுல இன்னமுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தற்பை புல்லாலேயே அந்த கூரைகளை பூரா வேயணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இதுக்காக 35 டன் மூங்கில்களை வாங்குறாரு. மதுரை வைகை ஆத்தங்கரையிலிருந்து 4,500 கிலோ தற்பை புல்லையும் வரவழைச்சு 2 வருஷம் கடுமையா உழைச்சு அப்படி அவர் ஆசைப்பட்ட அந்த குடில அமைக்கிறாரு. அந்த சித்தர்களுடைய குடில 27x27 அப்படின்னு பிரமிடு வடிவத்தில் அந்த குடிலானது அமைக்கப்படுது. இதுல இவ்வளவு சிரத்தப்பட்டு ஏன் அந்த குடில் அமைக்கப்படுது அப்படின்னு சொன்னா, ஆசனம் சொல்லி கொடுக்கலாம், சித்தர்கள் குடிலுக்கு வர்றவங்களுக்கு பலன் கிடைக்கும், ஆனா ஆசனம் பண்ண முடியாத நிலையில இருக்கவங்க கூட இந்த சித்தர்களுடைய குடிலுக்கு வருவாங்க, வயசானவங்க வருவாங்க, நடக்கவே முடியாதவங்கலாம் வருவாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த குடிலுக்குள்ள வந்து உட்கார்ந்தாலே அவங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் மூங்கில் தற்பை புல் பிரமிடு அப்படின்னு பார்த்து பார்த்து இந்த குடிலை அவர் கட்டி முடிச்சிருக்காரு. இப்படி ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கும் போது, அதுவும் சின்ன வயசுல இருக்கவங்க ஆரம்பிக்கும் போது, அவங்களுக்கு குருநாதராக இருந்து யாராவது வழி நடத்துவாங்களே, அப்படி இந்த சித்தர்கள் குடில உருவாக்குற வரையும் அவருடைய நண்பர்களையும் யாரு வழி நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய குருநாதர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, மகா சித்தர் அகத்தியர் தான் அவங்களுக்கு நேரடி குருநாதராக இருந்து அடுத்து என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறத முந்தின நாள் இரவுலேயே அவங்களுக்கு விளக்கமா சொல்றாருன்னு, அதன்படியே எந்த ஒரு திட்டத்தையும் முன்கூட்டியே வைக்காம அகத்தியருடைய வாக்குப்படியே இவங்க ஒவ்வொரு நாள் வேலைகளையும் செய்யறாங்க. சரி, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே சித்தர்களுக்கு குடில் அமைச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த குடிலுக்குள்ள வாழை குமரியம்மான்னு சொல்லப்படக்கூடிய நம்ம வாழைத்தாய குண்டலினி சக்தியுடைய அம்சமாக இருந்த வாழைத்தாய்க்கு அங்க ஒரு சிலை வைக்கிறாங்க. சிவபெருமானுக்கு சிலை வைக்கப்படுது, நந்தியம்பெருமானுக்கு சிலை வைக்கப்படுது, அதுக்கப்புறமா மகா சித்தரான அகத்தியருக்கு சிலை வைக்கப்படுது. இந்த அகத்தியருடைய சிலைக்கு கீழே தான் 52 சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போய் பிடிமண் எடுத்து வரப்பட்டுச்சு, அதுவும் வைக்கப்பட்டிருக்கு. இப்படியாக சித்தர்களுடைய குடிலானது உருவாக்கப்படுது. இந்த சித்தர்கள் குடில அவங்களால வைக்க முடிஞ்ச அளவுக்கு சாமியுடைய சிலைகளை எல்லாம் வச்சாங்க. ஆனாலும் ஒட்டு மொத்தமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாமிகளும் ஓம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிரணவ மந்திரத்துக்குள்ளதான் அடக்கம் அப்படிங்கறத காட்டும் விதமாக இந்த சித்தர்கள் குடிலுக்கு உள்ள வரக்கூடிய அந்த வாசலையே ஓம் அப்படிங்கிற வடிவத்தில் வச்சாங்க. 27 விளக்குகளை பொருத்தி வச்சு 27 நட்சத்திரங்களை குறிக்க வச்சாங்க. ஒளி வடிவத்தில் தான் சாமி நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு பக்தர்களுக்கெல்லாம் புரிய வச்சாங்க. வார வாரம் குருவுடைய நாளான வியாழக்கிழமையில இந்த கோயிலில் யாகம் நடத்தப்படுது, அன்னதானம் செய்யப்படுது. பொதுவாகவே கோயிலுக்கு போனோம்னா அர்ச்சகருடைய தட்டில் நம்ம காணிக்க போடணும், அப்போத்தான் நமக்கு பூ பழம் இப்படி ஏதாவது கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தையும் உடை தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் யார் வந்தாலும் அவங்க கருவறை வரைக்கும் போய் இந்த சித்தர்கள் குடியில் அவங்களே சாமிக்கு பூஜை செய்யலாம் அப்படிங்கிற வழக்கத்தையும் காலங்காலமாகவே இவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க. இன்னைக்கு இந்த 36 அடி உயரத்தில் சிவலிங்கமானது உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமாவும் கருவறைக்குள்ளே போய் பக்தர்கள் அனைவரும் போய் சாமி கும்பிடக்கூடிய அந்த வழக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சு வராங்க. இந்த சித்தர்கள் குடிலுக்கு ஒரு வைத்தியரும் அப்பப்போ வந்துட்டு போறாரு. அவரும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் பெருசா காசு பணம் வாங்காம நிறைய பேர்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி விடுறாரு. இப்படியாக படிப்படியாக இந்த சித்தர்கள் குடில் வளர்ந்துதான் 1008 லிங்கங்களை குறிக்கக்கூடிய 36 அடி உயரத்துல 5 தலை பாம்பா தன்னுடைய கொடையாக வச்சிருக்கக்கூடிய அந்த சிவலிங்கமானது 2023 அருமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில், இந்த சிவலிங்கங்கள், இந்த 1008 லிங்கங்கள் இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நாமே கோவில், நம்முடைய உடம்பே கோயில், நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி கொண்டு வந்து அந்த ஆனந்த அமிர்தத்தை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 1008 சிவலிங்கங்களாக அந்த லிங்கத்து மேலே செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உருவமும் பக்தர்களாக சாமியை தேடி வரக்கூடிய நம்மளாக நம்ம உருவகப்படுத்திக்கிறணும். அதுக்கப்புறமா அந்த கோயிலுடைய கருவறைக்குள்ள ஆம மேலே வாழைத்தாயை உட்கார வச்சிருக்காங்க. ஆம மேலேயே அந்த சாமியை உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆமையானது மெதுவாக, ரொம்ப மெதுவாக மூச்சு விடும், ரொம்ப மெதுவாக நகர்ந்து போகும். அதே மாதிரி நம்முடைய மூச்சும் நம்ம அந்த பிராணாயாமத்தில் சொல்லப்பட்டபடி ரொம்ப மெதுவாக நம்ம மூச்சை உள்ளே இழுத்து அப்புறம் வெளியே விடும்போது நமக்கு ஒரு நீண்ட ஆயுளானது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லும் விதமாக தான் அந்த காலத்திலேயே ஆமை மேலே வாழைத்தாயை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை குறிக்கும் விதமாகத்தான் இவங்க கருவறைக்குள்ள இவங்க வாழைத்தாயை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த லிங்கமானது, இந்த கோயிலானது தெற்கு பார்த்த லிங்கமாக
அமைஞ்சிருக்கு. தெற்கு திசையானது யமனுடைய திசை அப்படிங்கிறதுனால தான் கோயிலுக்குள்ள இந்த லிங்க கோயிலுக்குள்ளே போகும்போதே யமதர்மனும் சித்திரகுப்தனும் நம்முடைய வரவு செலவு கணக்குகளை எல்லாம் பார்த்து நம்மளை உள்ள விடுறாங்க அப்படின்னு குறிக்கும் விதமாகத்தான் இப்படி இந்த நுழைவாயிலானது அமைக்கப்பட்டிருக்கு. லிங்கத்தை சுற்றி வந்தால் இந்த உலகத்தையே சுற்றுற மாதிரி அப்படின்னு குறிக்கும் விதமாகத்தான் இந்த லிங்கத்தை சுற்றி எத்தனையோ சாமிகளை இவங்க நிறைய வடிவங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. தாமரை பூவானது ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு வடிவம், அதனால தான் தாமரை மேலே இந்த லிங்கமானது அமைக்கப்பட்டிருக்கு. குண்டலினியை எழுப்புறதுக்கு சித்தர்களுடைய தாயான இந்த வாழைத்தாயுடைய பாதங்களை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கோயிலுக்கு மத்தியில் வாழைத்தாயுடைய உருவமானது வைக்கப்பட்டிருக்கு. மனிதனுடைய உடம்புல 9 துவாரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லும் விதமாகத்தான் இந்த கோயில் வாசல் இருக்கக்கூடிய கதவுல 9 துவாரங்கள் இருக்கிற மாதிரி அவங்க கதவானது அமைக்கிறாங்க. அந்த கதவானது நம்முடைய உடம்பை குறிக்குது, அதனால நம்ம சாமியை கும்பிட்றதுக்காக கருவறைக்குள்ள அந்த 9 துவாரங்கள் இருக்கக்கூடிய வாசல் வழியா போயிட்டு அது வழியாவே திரும்ப வந்துட்டோம்னா நம்ம சாதாரண மனிதனுடைய அந்த உடல்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல நம்ம உடம்பை விட்டு அந்த தனஞ்சயன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காத்தானது எப்ப பிரிஞ்சு போகுதோ அப்படி பிரிஞ்சு போகும்போது இந்த உடலானது அழிய போகுது, நமக்கு முக்தி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு முக்தியை பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வருஷத்துல ஒரு தடவை இவங்க கருவறையில 9 துவாரங்கள் இருக்கக்கூடிய அந்த வாசல் வழியாக போய் அதுக்கப்புறமா கருவறையில வெளியேறதுக்காக இன்னொரு வாசலை அமைக்க போறாங்களா, அது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பக்தர்கள் முக்தி அடையணும் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த எண்ணத்தை தூண்டும் விதமாக அதை உருவகப்படுத்தும் விதமாக வருஷத்துல ஒரு தடவை அந்த ஒரு கதவானது திறந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 1008 லிங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மக்களாக பக்தர்களாக இந்த கோயிலுக்கு வந்து தரிசிக்கக்கூடிய நம்ம அத்தனை பேரும் நாயன்மார்களுடைய அளவுக்கு ஆண்டவன் மேல பக்தி செலுத்தி அவர் மேல பாட்டு பாடி அவருக்காக நெஞ்சுருக பக்தி செலுத்தி நம்ம நாயன்மார்கள் அளவுக்கு உயரணும். அப்படி உயர்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு வாழைத்தாய் இருக்கக்கூடிய அந்த கருவறைக்குள்ள ஈசனுடைய அந்த அகத்துக்குள்ள நமக்கெல்லாம் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்படியாகத்தான் 18 சித்தர்களை இவங்க கோயிலுடைய கருவறைக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்புறம் சித்தனாகி சிவனாகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சிவபெருமானுடைய அந்த ஓங்கி உயர்ந்த லிங்கமானது இங்க பெரிய வடிவில் 36 உயரத்தில் நமக்கு காட்டப்பட்டிருக்கு. இந்த கருவறைக்குள்ள போய் நம்ம கும்பிடும் போது நம்மையே நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு பக்தனுக்கு உருவாக்கணும் அப்படிங்கறதான் இந்த கோயிலுடைய நோக்கம். அகத்தியர் எப்படி ஒரு குருவாக இருந்து இந்த இளைஞர்களை எல்லாம் வழி நடத்தினாரோ அதே மாதிரியே ராஜராஜ சோழனும் தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனும் இவங்களுக்கு ஒரு மானசீக குருவாக இருந்திருக்காரு. ஏன்னா அவங்க ராஜராஜ சோழனையே ஒரு மிகப்பெரிய சித்தராகத்தான் பாக்குறாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு கோயிலை உருவாக்குறதுக்கு அகத்தியர் எப்படி இவங்களுக்கு நேரடி குருநாதராக இருந்திருக்காரோ அதை போல அத்தம்பெரிய பிரகதீஸ்வரர் கோயிலை தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்கணும்னா ராஜராஜ சோழனுக்கு எப்படியெல்லாம் சித்தர்கள் வழிகாட்டியா இருந்திருப்பாங்க, அவர் எவ்வளவு பெரிய சித்தரா இருந்திருப்பாரு அப்படின்னு இவங்க ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பாக்குறாங்க. எந்த கோயிலுக்கு வந்தா மன நிம்மதி கிடைக்கணும், ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடல் சரியாயிருச்சுன்னா மனம் சரியாகிரும். அப்படின்னா உடலை சரிப்படுத்துறதுக்காகத்தான் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்களை எல்லாம் இங்கே இந்த கோயில் வளாகத்தில் நட்டி வச்சிருக்காங்க. சரியான ஆக்சிஜன் அளவுகளை அதை கொடுக்கும் போது அந்த இடத்துல அந்த கோயில் வளாகத்தில் அதை சுவாசிக்கும் போது இந்த பக்தர்களுக்கெல்லாம் உடல் சரியாகும், உடல் சரியாகும் போது மனம் சரியாகும், மனம் சரியாயிருச்சுன்னா நல்ல செயல்களை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட ஆன்மீகத்தையும் அறிவியலையும் அவங்க உற்று நோக்கி இப்படிப்பட்ட மரங்களை எல்லாம் நட்டு வச்சு இந்த கோயிலில் செம்மையாக வளர்த்து வராங்க. கோயில் கருவறையை சுற்றி சுற்றி பார்க்கும்போது புலி, சிங்கம், யானை, யாளி இப்படி நிறைய மிருகங்கள் இருக்கும். ஏன் இப்படி ஒவ்வொரு வாசல்லையும் ஒவ்வொரு மிருகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது ஒரு தியானத்தில் உட்காரும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணங்கள் வந்து நம்மளை அப்படிப்பட்ட ஒரு அமைதியான சூழ்நிலையிலிருந்து இழுத்து வெளியே கொண்டு வர பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு உருவகத்தை காட்டுறதுக்காகத்தான் இப்படி மிருகங்கள் எல்லாம் வெளிப்புறத்துலேருந்து நம்ம இழுக்கிற மாதிரியும், ஆனால் நம்ம மனசை கட்டுப்படுத்தி வாழைத்தாயை நம்ம தேடி போய் அவளை கருவறையில் பார்க்கணும் அப்படின்னு உருவகம் பள்ளிக்கூடத்தில் பின்புறத்தில் இந்த கோயிலானது அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய கான்டாக்ட் நம்பர்ஸையும் இப்போ நீங்கள் வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. வாராவாரம் வியாழக்கிழமைகளில் இந்த கோயில் அன்னதானம் நடக்கும். பௌர்ணமி அமாவாசைகளில் சிறப்பான பூஜைகள் நடக்கும். பிரதோஷ நாட்களில் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமை காலையிலையும் யாகமானது நடத்தப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.